ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சமீப காலமா பெண்களுக்கு இழைக்கப்படுற கொடுமைகள் ரொம்பவே அதிகமாகிட்டு தான் போகுது. பெண் குழந்தைங்களை பெற்ற பெற்றோர்கள் ரொம்பவே ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலையில தான் இருக்காங்க. சோ பெண்களுக்கு இழைக்கப்படுற வன்கொடுமைகள்ல இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த மாதிரியான கீழ்த்தரமான செயல்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு சரியான தண்டனைய வாங்கி கொடுக்கறதுக்காகவும் தமிழ்நாடு காவல்துறை ஒரு ஆப்ப உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆப்ல என்ன மாதிரியான வசதிகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. பெண்கள் மற்றும் முதியவர்களோட பாதுகாப்புக்காக தமிழக காவல்துறை காவலன் SOS ஆப் அப்படின்ற ஒரு செயலியை உருவாக்கியிருக்காங்க. இந்த செயலியை உபயோகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துற நிகழ்ச்சிகளையும் நடத்திட்டு வராங்க. அது என்ன காவலன் SOS செயலி அப்படின்னு தானே உங்க கேள்வி? இந்த கேள்விக்கு நிறையவே பதில்கள் இந்த வீடியோல இருக்கு. சமீபத்துல தமிழக காவல்துறை சார்பில் வடிவமைக்கப்பட்டு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க செயலி தான் காவலன் SOS கைபேசி செயலி. அதாவது இந்த ஆப்ப வச்சிட்டு இருந்தா பொதுமக்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது காவல்துறைய தொடர்பு கொள்ள 100 அப்படின்ற எண்ண டயல் செய்ய தேவையே இல்லை. இந்த ஆப்ல இருக்க SOS பட்டனை அழுத்தினாலே போதும், உடனடியா காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு நம்மளோட தகவல் போய் சம்பவ இடத்துக்கே காவல்துறையோட ரோந்து வாகனம் சீக்கிரமா வந்து சேர்ந்துடும். இந்த காவலன் SOS ஆப்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சமீப காலமா பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் ரொம்பவே அதிகரிச்சுட்டே வருதுங்க. இந்த மாதிரியான ஆப்கள் அவங்களுக்கு அவசர காலங்கள்ல ரொம்பவே உதவியா இருக்கும். பெண்கள் அல்லது முதியவங்க தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது அவங்களோட ஸ்மார்ட் போன்ல இந்த காவலன் SOS செயலிய பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கணும், அதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். காவலன் SOS செயலியில இருக்கிற SOS அப்படின்ற பட்டனை அழுத்தி காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவலை தெரிவிக்க முடியும். உடனடியா GPS மூலமா நாம இருக்கிற இடத்த காவல்துறை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு சீக்கிரமா வந்து உதவும் வகையில இந்த ஆப்ப உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆப்ப எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதிவிறக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா அப்ளிகேஷனை ஓபன் பண்ணீங்கன்னா பயனாளர்களோட வசதிக்கேற்ப இங்கிலீஷ் தமிழ்னு ரெண்டு லாங்குவேஜ்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மொழிய தேர்வு செஞ்சதுக்கு அப்புறமா ரிஜிஸ்டர் பட்டனை அழுத்தணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பக்கத்துல பயனாளர்கள் அவங்களோட செல்போன் நம்பர், பேரு, இது எல்லாத்தையும் பதிவு பண்ணணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை பிரஸ் பண்ணணும். இதை தொடர்ந்து பயனாளரோட முகவரி, மின்னஞ்சல் முகவரி, இதை எல்லாத்தையும் பதிவு செஞ்சு சைன் அப் அப்படின்ற பச்சை நிற பட்டனை அழுத்தினா காவலன் செயலி பயன்படுத்த தயாராயிடும். பயனாளர்கள் ஒரு முறை பதிவு செஞ்சாலே போதுமானது. அதுக்கப்புறமா செயலிய எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ல பயனாளர்கள் ஏதாவது ஆபத்துல இருக்கும் போது 3 பேருக்கு மெசேஜ் மூலமா தகவல் அனுப்புற வசதியும் இந்த ஆப்ல இடம் பிடிச்சிருக்கு. ஆபத்து நேரத்துல காவலன் SOS செயலியில என்ன பண்ணணும்? பொதுமக்கள் தங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது அவசரத்துல காவல்துறையை அழைக்கிறதுக்கு செயலிய ஓபன் செய்யணும். அதுக்கப்புறமா SOS அப்படின்ற பட்டனை ஒரு முறை தொட்டாலே போதுங்க. அழைக்கிறவங்க இடத்துல GPS மூலமா காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் போயிடும். அழைக்கிறவங்கள உடனடியா திரும்ப அழைக்கிற வசதி காவல் கட்டுப்பாட்டு அறையில இருக்கும். அது மட்டும் இல்ல, அழைக்கிறவங்களோட இருப்பிடத்தை தெரிஞ்சு வைக்கிற அளவுக்கு ரியல் டைம் டிராக்கிங் அப்படின்ற வசதியும் இந்த ஆப்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல நம்ம இருக்கிற லொகேஷனும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம காவலன் SOS ஆப் பட்டனை தொட்டதுமே உடனடியா GPS இயங்க ஆரம்பிச்சு நம்ம செல்போன்ல இருக்கிற கேமரா தானாவே 15 வினாடிகள்ல ஒலி ஒளியுடன் கூடிய வீடியோவை எடுத்து காவல்துறையோட கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பிடும். அதிர்வு தூண்டல், ஷேக் ட்ரிகர் அப்படின்ற வசதியின் மூலமாவும் தொடர்பு கொள்ளலாம். இணைய இணைப்பு இல்லாத நேரத்துல, அதாவது டேட்டா அன்அவைலபிளா இருக்கிற இடங்கள்லயும் தானியங்கி எச்சரிக்கை, அதாவது ஆட்டோ SMS அலர்ட் மூலமா இந்த ஆப் செயல்படும். காவலன் SOS ஆப் செயலி ரொம்பவே ஒரு முக்கியமான ஆப். குறிப்பா அவசர நிலையில் இருக்கிற பெண்கள், முதியவர்கள் மற்றும் குடிமக்களோட பாதுகாப்புக்காகவே இந்த பாதுகாப்பு செயலிய 24 மணி நேரமும் இயங்குற அளவுக்கு
இந்த வசதிய தங்களோட கைபேசிகள்ல பதிவு செஞ்சு வச்சுக்குமாறு சென்னை மாநகர காவல்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிறது. குறிப்பா இந்த காவலன் SOS செயலிய பெண்கள் மற்றும் முதியவர்கள் அவங்களோட ஸ்மார்ட் போன்ல வச்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே உதவிகரமானதாக இருக்கும்.